வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு போலீஸ் டைரி 2.0 அப்படின்றது. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா 10 கதை இருக்கு. டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு கதையா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அக்கா தங்கச்சியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே எந்திரிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பசங்களும் எந்திரிச்சிடுறாங்க. அம்மா பசங்க ரெண்டு பேருக்குமே சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் பெருசா தெளிவு இல்லாம இருக்காங்க. பையன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். நீ தான் அக்காவை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே வேன் மூலியமா தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த வேன்ல ஏறதுக்காக பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட சந்து முனைக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வேன் வந்துருது. எப்பவுமே வர வேன் வராம வேற ஒரு வேன் வருது. என்ன வேற வேன் வந்திருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேலண்ணன் வரலையான்னு கேக்குறாங்க. வேலண்ணன் இன்னைக்கு லீவு, என்ன அனுப்பியிருக்காரு, ஏறுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அந்த வேன்ல ஏறிடுறாங்க. இவரும் எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த பசங்களோட அப்பா வேலை விஷயமா திருப்பூருக்கு வந்திருக்காரு போல. இப்ப பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு டிரைவர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த டிரைவரும் வேலை கிடையாது, வேற ஒருத்தர் தான். கால் பண்ணவர் பசங்க இன்னும் இந்த ஸ்பாட்டுக்கு வரலன்ற மாதிரி சொல்றாரு. இது வரலையா, என்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பாக்குறேன், ட்ரை பண்ணி பாக்குறது, ஆனா ஒய்ஃப் கால் எடுக்க மாட்டாங்க. ஒய்ஃப் கால் எடுக்கலன்னு சொல்றாரு. சாரி சார், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு. சரி நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்லிடுறாரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபோட தம்பிக்கு கால் பண்றாரு. தம்பி கால் அட்டன் பண்ணிடுறாரு. உன் அக்கா போன் எடுக்க மாட்டா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் வீட்டுக்கு போ, பசங்க வேற அந்த இடத்துல நிக்கலன்னு சொல்றாங்க, சீக்கிரமா போன்ற மாதிரி சொல்றாரு. இதனால தம்பி இருக்காருல, அக்காவை பாக்குறதுக்காக வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. அக்கா மாமா கால் பண்ணி நீ கவனிக்கல போல, போன் எடுத்து பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் மிஸ்டு கால் வந்திருக்கிறது தெரியுது. இப்ப அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, பசங்க வரலன்ற மாதிரி டிரைவர் சொல்றான். நீ அனுப்பிட்டியான்னு கேக்குறாரு. நான் அனுப்பிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா பசங்க போல, நீ ஸ்ட்ரீட்ல போய் பாருன்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பாக்குறேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஸ்ட்ரீட்ல எங்கேயாவது பசங்க இருக்காங்களான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. எந்த இடத்துலயும் பசங்க காணோம், யாராவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. எல்லாருமே இல்ல இல்லன்னு சொல்றாங்க. பசங்க பக்கத்துல எங்கேயும் இல்ல இல்ல, ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. பசங்க கடத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, நான் உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்றாரு. ஒய்ஃபை பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. தம்பியை கூட்டிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கேஸ் ஆஃப் மிஸ்ஸிங் சில்ட்ரன் அப்படின்றது தான் டைட்டிலா இருக்கும். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் படிச்சுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்குதான் மேல் இடத்துல இருந்து அதிகாரிகளா நம்ம ஸ்டேஷனுக்கு வராங்க, போய் கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு கேட்டிருப்பாரு. ஆனா சீனியர் உடனே கிளம்புன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதனால ஒய்ஃப் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேல் அதிகாரிகளை நமக்கு காட்டுறாங்க. எட்டோட பேரு சந்தோஷ் அப்படின்றது. சந்தோஷுக்கு கீழே மூணு பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களோட பேரு சாட்சி அப்படின்றது. இன்னொருத்தரோட பேரு ஃபெரோஸ் அப்படின்றது. இவங்களை கூட்டு போறதுக்காக ஒரு டிரைவர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் தான் கூட்டு வர சொன்னாரு, ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வண்டியில ஏறிடுறாங்க. டிரைவர் பாக்கு போட்டு துப்புறாரு போல. இதை பாக்குற சாட்சி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த குட்கா விக்கிறவங்களை விட குட்காவை யூஸ் பண்றவங்களை தான் ஜெயில புடிச்சு போடணும் அப்படின்னு வரலாம் சொல்றாங்க. ஃபெரோஸ்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்னோம் பாத்தீங்களா, அவருமே இந்த டிரைவரை போட்டோ எடுத்துறாரு. ஏன் போட்டோ எடுத்துன்ற மாதிரி சாட்சி கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் உனக்கு பார்க்கணும், அப்பதான் தினமும் நீ கஷ்டப்படுவே அப்படின்ற வரலாம் கிண்டலா சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சந்தோஷ் இருக்கார்ல, நீ வண்டி எடு அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்றாரு. டிரைவரும் இவங்களை கூட்டு போறாரு. இந்த பசங்களை ஒருத்தன் கூட்டு போனான் பாத்தீங்களா, அவனோட பேரு முத்து அப்படின்றது. அவன் ஸ்கூலுக்கு கூட்டு போகாம பசங்களுக்கு ஐஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்கான். என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்கூல்ல டூருக்கு கூட்டு போக சொல்லியிருக்காங்க, அங்கதான் கூட்டு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்லியன்ற மாதிரி இந்த பையன் விவரமா கேக்குறான். இல்லடா, காலையில் தான் முடிவு பண்ணாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டூரும் தெரிஞ்சிருந்ததுன்னா அம்மா கிட்ட எக்ஸ்ட்ராவா காசு வாங்கிட்டு வந்திருப்பேன், என்கிட்ட காசே இல்லையே, வீட்டுக்கு போய் காசை வாங்கிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. காசு இல்லனா என்ன, நான் தரேன், அது மூலியமா வாங்கிக்கோ, அப்புறமா அம்மா கிட்ட வாங்கி தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஐஸ் சாப்பிடும் போது கீழெல்லாம் விழுது. அதெல்லாம் இவர் தொடச்சு விடுறது. இந்த நபரோட பார்வை சுத்தமா சரி கிடையாது. இவர் தொடக்கிறதுக்காக வரும்போது இந்த பையன் தடுக்கிறான். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வண்டியை மட்டும் ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பையன் கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துவம் வண்டி எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புறது. இப்ப சந்தோஷம் டீமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த டிரைவர் இருக்கார்ல, எனக்கு மத்த சவாரி இருக்கு சார், கிளம்பணும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீ பேசிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரால அனிமூன் கூட கொண்டாட முடியல, அதனால தான் வந்து வண்டி அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒருத்தர் சொல்றாரு. அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க குறிப்பா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு.
இங்க குட்காவோட யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு, யார் மூலியமா இது பரவிட்டு இருக்கு அவங்கள லாக் பண்ணி பிடிக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க போல. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போதுதான் குழந்தையோட அம்மாவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் குழந்தை காணோம், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கிறதுக்காக பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பொண்ணு போட்டோ இருக்கான்னு கேக்குறாரு. பொண்ணு போட்டோ பையன் போட்டோவை சேர்ந்த மாதிரி இவங்க தந்துடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு போன் கால் வருது. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்துதான் கால் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப பேசி முடிச்சவங்க திரும்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்துடுறாங்க. குழந்தை பக்கத்துல இருக்க உங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா, கடஸ்டா நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு வரலாம் சொல்றாங்க. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தம்பியை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா சந்தோஷுக்கு டவுட்டா இருக்கு. அந்த லேடியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு ஆட்கள் மட்டும் ஃபாலோ பண்ண கிளம்புறாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அக்காவை வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு வேற எங்கேயோ கிளம்புறாரு. தம்பி ஒருத்தர் ஃபாலோ பண்ணோம், அக்காவை ஒருத்தர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப பிரிஞ்சு ஃபாலோ பண்றாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஏடிஎம் கிட்ட வந்து நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அக்கா வந்து அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா மிரட்டி எவனோ கால் பண்ணிருக்கான், காசை தரதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் சந்தோஷுக்கு இவங்க தகவலை பாஸ் பண்றாங்க. இவங்க பேங்க்கு வராங்க, அங்கதான் ஹஸ்பண்ட் இருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் பரட்டி இருக்காங்க போல. நீ கவலைப்படாத, நான் பசங்களோட தான் வருவேன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. நீ கூட்டு போ, நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் மட்டும் தனியா கார்ல கிளம்புறாரு. இதை பத்திலாம் இவங்க சந்தோஷ கிட்ட தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இந்த அப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, யாருமே வர மாதிரியே தெரியல. அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்னு கால் பண்றாரு, போன் சுவிச் ஆஃப்னு வருது. வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த வழியா சந்தோஷம் நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் தான் பேசின நபர் போல அப்படின்ற மாதிரி இவர் காசை தரதுக்காக வர்றாரு. சந்தோஷம் இருக்கார்ல, நான் காசு வாங்குறதுக்காக வரல, நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி இவரோட ஐடி கார்டு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பசங்க காணோன்ற மாதிரி காலையில பதட்டமா இவங்க தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஹஸ்பண்டுமே அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வரணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் போன் கால் வந்திருக்கும். 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தந்தனா குழந்தைங்க பத்திரமா கிடைப்பாங்க, அதுக்குள்ள உன்னோட ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும், உடனே அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இதனால இவர் இருக்கார்ல, ஒய்ஃப்க்கு கால் பண்ணி எப்படியாவது சமாளிச்சு அங்கிருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால தான் ஒய்ஃப் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. நானே என்னோட குழந்தைய காப்பாத்திக்கிறேன், நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, காசை வாங்கிட்டு அவன் குழந்தைய தந்துருவான்னு நினைக்கிறீங்களா, மேற்கொண்டு காசை கேட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு ஸ்டேஜ்ல குழந்தைய சாவடிச்சிருவான், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சந்தோஷோட சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. நீ எதுக்காக சந்தோஷம் அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, நீ குட்கா வேலையை பாரு, அங்க இருக்கவங்க அந்த வேலையை பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா தெரியுது, நானே பார்த்து முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் ஏத்துக்கிறாரு. எந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. திரும்பி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இவரை ட்ரை பண்ணி பாக்குறாரு, சுவிச் ஆஃப்ன்ற மாதிரி தான் வருது. சரி நம்மளே ட்ரேஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப முத்துவ நமக்கு காட்டுறாங்க, வந்துட்டு இருக்கும் போது டயர் ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிருது, இவருமே அதை ரெடி பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நீயும் துணைக்கு வான்ற மாதிரி தம்பியை கூப்பிடுறாங்க. நாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றான். இதனால முத்து இருக்கார்ல, நான் கூட்டு போறேன்னு சொல்றாரு. இதனால தம்பி இருக்கான்ல, நானே கூட்டு போய்க்கிறேன், நீங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி முத்துவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் டயரை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு போலீஸ் வந்துடுறாரு. ஆக்சுவலா முத்து கிராசிங்ல தான் வண்டியை நிறுத்தி வச்சிருக்காரு. ஏண்டா அறிவு இருக்கா, இந்த கிராசிங்ல தான் வண்டியை நிறுத்துவியா, ஏடா கூடமா வண்டி வரும், இடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவன்ற மாதிரி அந்த போலீஸ் திட்டுறாரு. ஆல்மோஸ்ட் டயரை மாத்திட்டேன் சார், இப்ப கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றான். அந்த போலீஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. கார்ல என்ன இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் எட்டி எட்டி பாக்குறாரு. இப்பதான் இந்த போலீஸ்க்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த ரெண்டு பசங்களை தேடணும் அப்படின்ற மாதிரி தான் நோட்டிபிகேஷன் வருது. இவர் கொஞ்சம் திரும்பினா கூட உள்ள இருக்க பேக பாத்துருக்கலாம், ஆனா இவர் திரும்பி இருக்க மாட்டாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த போலீஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு பசங்களும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி முத்துவம் இவங்களை கூட்டு போறாரு. இப்ப சந்தோஷம் டீமோ சேர்ந்த மாதிரி இந்த ஓனரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா வேலுன்றவன் தான் வந்திருக்கணும், அந்த வேலு ஏன் வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி லீவ் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவனும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவன் வீட்டை காட்டுங்கன்ற மாதிரி ஓனர் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஓனரும் அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறது. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அம்மாலாம் நல்லதா இருந்தாங்க, பக்கத்துல கடைக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அம்மா வந்துடுறாங்க. அம்மா கிட்ட வேலு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேலு வேலைக்கு கிளம்புறன்னு தான் கிளம்புனா, வரலையான்ற மாதிரிலாம் ஓனர் கிட்ட கேக்குறாங்க. வேலைக்கு கிளம்புறன்னு வேற எங்கேயோ கிளம்பியிருக்கான், சோ கண்டிப்பா அவன் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை தேடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தேடி ஒவ்வொரு இடமா இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் பைக்ல போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரிக்குள்ளதான் அவன் போறான். இங்க எதுக்காக போறான், இங்கதான் குழந்தைய வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் ஃபேக்டரிக்குள்ள போகும்போது இவங்களும் வேற ஒரு வழியா வந்து அவனை அமைக்கிறாங்க. எங்கடா குழந்தைய வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க.
எந்த குழந்தை எந்த குழந்தையும் நான் கடத்தல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு லேடி வேற ஒரு பக்கத்துல இருந்து ஓட பாக்குறாங்க. இந்த டீமை சேர்ந்தவங்களாம் அந்த லேடி அமைக்கிறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த வேலு இல்லீகல் அஃபேர்ல இருக்கான் போல, அதுக்காக தான் ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ வேலு இதுல சம்மந்தப்படலன்னு உங்களுக்கு புரியுது. வேலு சொல்லி வேற யாராவது கூட இதை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப வேலுக்கு கால் வருது, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. மணின்னு ஒருத்தன் தான் கால் பண்ணிருக்கான், என்கிட்ட வண்டி இல்ல மச்சான், உன் வண்டியத்தா, ஒரு சவாரி கிடைச்சிருக்கு, நல்ல காசு பாக்கலாம், ஓனர் கிட்ட சொல்லாம நம்மளே தனிப்பட்ட முறையில காசு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லடா வண்டி பிஸியா இருக்குன்ற மாதிரி இவரும் சொல்லிடுறது. அந்த அப்பாக்கு கால் பண்ணி கிட்னாப்பர் பேசினா பாத்தீங்களா, இவங்க ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க டவர் ரேஞ்சில இருந்து தான் அந்த கால் போயிருக்கு. சோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருந்து தான் கால் பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி கால் பண்ணவரோட அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சிருது, சுதர்சன் அப்படின்ற ஒரு பேர்ல தான் அந்த நம்பர் இருக்கு. அந்த சுதர்சனா அமுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த முத்து என்னோட ஃப்ரெண்டையும் கூட்டு போயிடலான்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு ஒரு இடத்துல உக்காந்துருக்காரு. இருங்க பசங்களா நான் வந்துடுறேன்ற மாதிரி முத்து மட்டும் இறங்கி அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வர்றாரு. அந்த ஃப்ரெண்டோட பேரு வினோத் அப்படின்றது. வினோத் யாருன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த போலீஸுங்களெல்லாம் ஒருத்தர் கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் வினோத்தா இருப்பாரு. ஸ்டேஷன்ல பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வந்ததை இவர் கவனிச்சிருப்பாரு, அதனால தான் கால் பண்ணி பேசியிருக்காரு. ஆனா யார் போன்ல இருந்து இந்த காலை பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியல. பசங்களோட அம்மாவையும் மாமாவையும் ஃபாலோ பண்ணாங்கல்ல, அதனால காசு வாங்குற இடத்துக்கு போனா நம்ம மாட்டி போன்றது இவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அங்க போயிருக்க மாட்டாங்க. வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம இங்கிருந்து கிளம்பி யோசிப்போன்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வேலுவும் எப்பவுமே இந்த டிராவல்ஸ் வண்டியில தான் இவங்களை பிக்கப் பண்றதுக்காக வருவாரு, அதனால்தான் இவங்க வேலுவோட ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பசங்க மொத வாட்டி ஏறி இருப்பாங்க. இவனுங்க ஒரு கடைக்கிட்ட வண்டியை நிறுத்திடுறாங்க, கத்தி கயிறெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த பசங்களை சாவடிக்க வேண்டிய நிலைமை வந்தா சாவடிக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. சுதர்சன் அட்ரஸ் கொடுத்துருப்பார்ல, அந்த அட்ரஸ்ல விசாரிக்கிறதுக்காக வராங்க. அவன் ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை, அதனால அவனை வீட்டை விட்டு காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சுதர்சன் இந்த இடத்துல தான் இருக்கான்ற மாதிரி இடத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இதனால தான் அவன் ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு சொன்னாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப குழந்தை காணோம்ல, வீட்டை சேர்ந்த எல்லாருமே உடஞ்சு போய் உக்காந்துருக்காங்க. அப்பதான் இந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரி லேடி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த வேலைக்காரி லேடி ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க, அதை பத்தி சொல்றாங்க. பசங்க வண்டி ஏறி கிளம்புனாங்க, நான் பார்த்தன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றேன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. முருகன் டிராவல்ஸ் வண்டியில தான் பசங்க ஏறி போனாங்க, நான் பார்த்தேன், ஆனா எப்பவுமே வர வண்டி வரல, வேற வண்டி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ முருகன் டிராவல் வண்டியை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிராவல்ஸை சேர்ந்த யாரோ சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷம் யோசிக்கிறது. என்ன மாதிரி வண்டின்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதனால இந்த வேலைக்காரி லேடியை உக்கார வச்சு இவங்க பேசுறாங்க. நிறைய வண்டியோட படத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க, எந்த வண்டின்றத காட்டுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ஆம்னி வேன காமிச்சிடுறாங்க. அந்த முருகன் டிராவல்ஸை பொறுத்த வரைக்கும் 50 வண்டிக்கு மேல இருக்கும், இந்த ஆம்னி வேனும் 10 வேனுக்கு மேல இருக்கும். இந்த ஆம்னி வேன ஓட்டுறவங்களை மட்டும் தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவரும் டீம் கிட்ட சொல்லிடுறது. இந்த சுதர்சனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் போல பைக்ல ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்காரு. ஃபெரோஸ் இருக்கார்ல, இவர் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு அமைக்கிறது. இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி சந்தோஷம் நமக்கு காட்டுறாங்க. டிரைவர்ஸ் 10 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே வண்டியோட வந்திருக்காங்க, ஒருத்தர் மட்டும் வண்டி இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. கோவப்பட்டு சந்தோஷம் அடிக்கிறாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க வேலு இருக்காருல, சார் இவன் பேரு மணி, இவன் தான் எனக்கு கால் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க கூட முத்துன்னு ஒருத்தன் வேலை பார்த்தான், வீடியோ காலையில வண்டியை கேட்டான், கொஞ்ச நேரத்துல தந்துருவான் தந்தேன், ஆனா இவ்வளவு நேரம் ஆயும் தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ முத்துன்னு ஒருத்தன் தான் இல்ல சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த முத்துவை டிராக் பண்ற வேலையெல்லாம் பாருங்கன்னு சந்தோஷம் சொல்றாரு. இவனுங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு இந்த ரெண்டு பசங்களை கூட்டு வந்துடுறாங்க. திரும்பி கூட மிரட்டி காசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த பகுதிக்கு போனா மயிலா இருக்கும், அந்த இடத்துல போய் பாக்கலான்ற மாதிரி ரெண்டு பசங்களையும் கூட்டு போறாங்க. இந்த பசங்க கொஞ்ச தூரம் நடந்தோடனே கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. இந்த பையன் இருக்கான்ல, இதுக்கு மேல என்னால நடக்கவே முடியாது, எங்க அப்பாக்கு கால் பண்ணித்தாங்க, நாங்க பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவனுங்க ரெண்டு பேருமே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நடக்க முடியலன்னா பரவாயில்ல, நம்ம வேற இடத்த பாத்துக்கலாம், வாங்க கீழே இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கீழே கூட்டு வராங்க. இந்த பையன் வேற இவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவங்க சிம்பிளா பிளான போட்டிருப்பாங்க, போலீஸ் உள்ள நுழைஞ்சதுனால இந்த பிளான் காம்ப்ளிகேட்டட் ஆயிருது. இதுல வினோத்ன்றவர் ரொம்ப பயப்படுறாரு. மச்சான் இதுக்கப்புறம் நடக்கும்னு எனக்கு தோணல, இந்த பசங்களை இப்படியே விட்டுருவோம், நம்ம ரெண்டு பேருமே நார்த் இந்தியாவுக்கு கிளம்பி போயிடுவோம், பிரச்சனை எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் வந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இந்த முத்து என்ன சொல்றான்றத நமக்கு காட்ட மாட்டாங்க, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. சுதர்சனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அடி அடினு அடிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்த சந்தோஷம் 4 அடி அடிக்கிறாரு. ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி சுதர்சன் சொல்றான். நீ தாண்டா மிரட்டி கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சத்தியமா நான் கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
சரி, பக்கத்துல இந்த இடத்துக்கு வந்தியான்னு கேக்குறாங்க. ஆமா சார், காலையில டைம்ல வந்தேன்ற மாதிரி சொல்றான். அந்த டைம் உன் போனை வேற யாராவது எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார், இப்பதான் ஞாபகம் வருது, ஒருத்தன் பேசுறதுக்காக போனை வாங்கினான்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாங்கினது வேற யாரும் கிடையாது, வினோத் தான். அவர் போன்ல இருந்து கால் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்து இவர் போனை வாங்கி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க கால் பண்ணும்போது கால் போகல, அது எப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்பதான் வினோத் ஏரோப்ளைன் மோட்ல போட்டு தந்திருக்கான்றது தெரிய வருது. சரி, அவன் யாருன்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அடையாளம்லாம் நல்லா தெரியும் சார் அப்படின்ற மாதிரி அடையாளத்தை சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வர்றாரு. சார், அந்த பசங்களோட ஐடி கார்டும் பேகும் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய ஒரு தகவலை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த பெரியவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, வேலைக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பதான் பேகை பார்த்து கால் பண்ணிருக்காரு. அந்த பேக் கிடைச்சதுக்கு பக்கத்துல செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்றாரு. எல்லாருமே பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த கார் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. இப்ப இவங்களுமே காருக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போதுதான் காருக்கு சைட்ல எச்செல்லாம் துப்புன மாதிரி இருக்கு. பாக்கலாம் போட்டு அடிக்கடி துப்புனா ஒரு மாதிரி ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் ஆயிருக்கு. இப்ப சந்தோஷுக்கு ஒரு டவுட் வருது. காலையில ஒரு டிரைவர் பிக்கப் பண்ணால அவன் கூட கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிக்கப் பண்ணவன ஃபெரோஸ் போட்டோ எடுத்திருப்பாரு. ஃபெரோஸ் அந்த போட்டோவை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபெரோஸும் எடுத்த போட்டோவை இங்க இருக்க நபர்கிட்ட காட்டுறாரு. சார், இவன் தான் அப்படின்ற மாதிரி சுதர்சனா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவனுங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உரி உரின்னு உரிங்கன்ற மாதிரி சந்தோஷம் சொல்றாரு. ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, சந்தோஷ் கிட்ட பேசுறதுக்காக வரான். சார், வினோத் வேற ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவான், அந்த நம்பர் மூலமா அவனை ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற நம்பர் யூஸ் பண்ணுவானா, எதுக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார், நானும் அவனும் அடிக்கடி விலை மாதிக்கிட்ட எல்லாம் போவோம், ஏஜென்ட் மூலியமா போனா தனி காசு அதுக்கு போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக விலை மாதிக்கிட்டே நேரடியா நம்பர் கொடுத்து வச்சிருப்போம். அவங்க ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ணுவாங்க, அதுக்காக மட்டுமே அந்த நம்பரை நாங்க ரெண்டு பேருமே வச்சிருப்போம். இதுதான் அந்த நம்பரு அப்படின்ற மாதிரி நம்பரை சொல்றான். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கால் பண்ணி பாக்குறாங்க. போன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவன் கட் பண்ணிடுறான். எப்படியும் போன் ஆன்ல தானே இருக்கு, ஆளுங்க ட்ரேஸ் பண்ணிட்டோம், நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் டீமை கூப்பிட்டு கிளம்புறாரு. இவனுங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ல தான் இருக்காங்க, முத்து சரக்கு வாங்குறதுக்காக போயிருப்பாரு. திரும்பி வரும்போது தான் வினோத் போன்ல காலை கட் பண்றதை பாக்குறாரு. இது என்னடா போனு, எதுக்காக வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த நம்பர் யாருக்கும் தெரியாது, விலை மாது கிட்ட கொடுக்குற நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. விலை மாது தான் கால் பண்ணியிருக்கான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு, போலீஸ் கூட கால் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த போனை முதல்ல உடச்சு போடு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பிடிங்கி உடச்சு போட்டுறாரு. இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும்ன்ற மாதிரி கூப்பிட்டு கிளம்புறாரு. சார், இப்பதான் டவர் ஒரு இடத்துல கட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சாட்சி சொல்றாங்க. அந்த இடத்துக்கு உடனே போகணுன்ற மாதிரி இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா பாருக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க இருக்கிற மாதிரியே தெரியல. அவனுங்க போனை உடச்சிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த போன் மட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. வரதுக்குள்ள தப்புச்சிட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சாட்சி இருக்காங்கல்ல சார், அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு அவனுங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண தான் வாய்ப்பு இருக்கு. நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நல்லா செக் பண்ண சொல்லி ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லலாம், அது மூலியமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல ஐடியா, அந்த மாதிரி செக் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனுங்க ரெண்டு பேருமே ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேரோட அடையாளம் தெரிஞ்சிருது இல்ல, போட்டோ வச்சுதான் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு இவனுங்க சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலான்னு பாக்குறாங்க. இவனுங்க காசை தரமா ஆட்டோ விட்டு இறங்குறாங்க. டிரைவரும் காசை தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த சவுண்ட் போலீஸ்க்கே கேட்டுருது. இப்ப போலீஸும் பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க ரெண்டு பேருமே போலீஸ்க்கு ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இவனுங்க ரெண்டு பேருமே ஓடி ஓடி ரொம்ப டயர்டாயிடுறாங்க. இப்ப காலையில சமயம் ஒரு கிராமத்தை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யார்கிட்டயாவது தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு லேடி கிட்ட தண்ணி கேக்குறாங்க, அவங்களுமே எடுத்து தராங்க. அப்பன்னு பார்த்து நியூஸ்ல இவங்க ரெண்டு பேரோட போட்டோ வந்துருது. குழந்தை பிடிக்கிறவங்க வந்திருக்காங்க வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் அந்த லேடி கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்டும் அறுவலை தூக்கிட்டு வெளியே ஓடி வராரு. இவனுங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் கத்துனதுல ஊர் மக்கள்லாம் வந்துடுறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து துரத்திட்டு இருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேருமே சாமர்த்தியமா ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க. ஊர் மக்களும் உசாரா இருக்காங்க, ஊர் எல்லையை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. ஸோ ஊருக்குள்ளதான் எங்கேயோ மறைஞ்சிருக்காங்கன்றது சந்தோஷுக்கு தெரியுது. ட்ரோன் கேமரா வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ட்ரோன் கேமராவை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவனுங்க எங்கே இருக்காங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பில்டிங்கெல்லாம் அது கவர் பண்ணிட்டு இருக்குல்ல, ஒரு பில்டிங்கோட டாப்பில் தான் அவனுங்க ஒளிஞ்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்போ அந்த இடத்துல வச்சு இவனுங்களை லாக் பண்ணிடுறாங்க. எங்கடா அந்த ரெண்டு பசங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷ் கேக்குறாரு. இவனுங்க ரெண்டு பேருமே ஒரு பகுதியை சொல்றாங்க. இப்ப அந்த பகுதிக்கு இவனுங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடுறாரு. எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவனுங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு குளத்தை காட்டுறாங்க. என்ன குளத்தை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவனுங்க சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்பதான் இவனுங்க ரெண்டு பேர் பேசின மீதியை நமக்கு காட்டுறாங்க. வினோத்தை பொறுத்த வரைக்கும் பசங்களை அப்படியே விட்டுட்டு நார்த் இந்தியா பக்கம் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி ஓடிட்டா மட்டும் போலீஸுங்க விட்டுருவாங்களா, இந்த பசங்க உயிரோட போனாங்கன்னா நம்ம அடையாளம்லாம் தெரிஞ்சிடும், அது மூலியமா நம்மளை ஈஸியா அமைக்கிடுவாங்க, இந்த பசங்களோட கதையை முடிச்சுட்டு தான் எங்கேயும் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
அதனால இவனுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த குளத்துக்குள்ளதான் தூக்கி போட்டிருப்பாங்க. குளத்துல அவங்க ரெண்டு பேருமே தத்தளிச்சு இறந்து போனதா பாத்திருப்பாங்க. இப்ப பாடி எல்லாம் உள்ள இருந்து எடுத்துடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் தகவலை கொடுத்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷ் கிட்ட டாக்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு ரேப் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது தெரிஞ்சோனா சந்தோஷ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. சாவடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, தப்பா நடந்துகிட்ட சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. மிரட்டி அந்த பொண்ணை கயர்ல லாக் பண்ணிருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே தப்பா நடந்திருப்பாங்க. அந்த தம்பி முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தெரிய வந்தோம்னா சந்தோஷம் டீமும் எந்த இடத்துல சாவடிச்சாங்களோ அந்த இடத்துக்கே இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தண்ணியை நோக்கி தள்ளி விடுறாங்க. இவனுங்க விழுந்ததுக்காக போயிட்டு இருக்காங்கல்ல, அப்ப கண்ணை வச்சு இவனுங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் அனிமூன் கூட போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காருல, கவலைப்படாதீங்க, நீங்க அனிமூனுக்கு சீக்கிரமா போக போறீங்க, என்ன ஒரு கை மட்டும் உங்களுக்கு அடிபட்ட மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷம் சொல்றாரு. எனக்கு புரியுது சார், நான் ரெடின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல சொல்றாரு. இன்னால சாட்சி இருக்காங்கல்ல, அவரோட ஷோல்டர்லயே ஷூட் பண்றாங்க. போலீஸ ஷூட் பண்ணிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணாங்க, அதனால நாங்க கொன்னுட்டோன்ற மாதிரி கேஸ முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. இதோடய இந்த கதை முடிஞ்சிருது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.